வெல்கம் டு மஸ்கட் தமிழ் கிச்சன். கராசேவு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். இது செய்கிறதுக்கு 1.5 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த கடலை மாவு நான் கடையில் வாங்கின கடலை மாவு தான் எடுத்திருக்கேன். 1.5 கப் கடலை மாவுக்கு 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிறணும். கடலை மாவு கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக இருந்துச்சுன்னா சளிச்சுக்கோங்க. இப்போ கடலை மாவையும் அரிசி மாவையும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறணும். ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு 1/2 கப் அளவு நான் தோல் உரிக்காத பூண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தோலோடு சேர்க்க பிடிக்கலைன்னா தோலை உரிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஜீரகமும் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதை இப்போது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறேன். இது வந்து நல்லா மையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி கொஞ்சம் மையாக இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம். நான் அரைச்சிருக்கிற இந்த மசாலா நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்குது, அதனால் அதை நான் வடிகட்டலாம் இல்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாவில் பெருங்காயத்தூள் அடுத்து சேர்க்கணும். பெருங்காயத்தூளாக இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறவு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இந்த மாவில் சேர்த்துக்கணும். மிக்சியில் மிச்ச மசாலா இருக்குது, அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அலசி இந்த மாவில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இது கூடவே நல்லா 1 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லா கொதிக்கிற எண்ணெயை இந்த மாவில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போது நல்லா பிசையணும். மிக்சியில் அந்த மசாலாலாம் இருக்கும், அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியையும் இந்த மாவில் ஊற்றி தான் நான் பிசைகிறேன். அது போக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சுக்கோங்க. மிக்சியில் உள்ள தண்ணியை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிட்டேன். இது போக தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைங்க. மாவு வந்து நல்லா சப்பாத்தி பதத்துக்கு வர மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிறணும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு ஆயிடுச்சு, நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறவு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் மாவு காஞ்சி போகாது. சேர்த்துட்டு இதை மூடி வச்சுருங்க. இதை திறந்து வச்சிங்கன்னா மாவு காஞ்சி போயிடும், அதனால் இது மூடியே வச்சுருங்க. நான் இந்த அச்சு தான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ உலக்கிலலாம் சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இப்போ இந்த மாவை நம்ம உள்ளே வச்சுட்டு சூடான எண்ணெயில் இப்போ புழிஞ்சிடலாம். செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சேவை இதில் புழிஞ்சு விட்டுடலாம். சேவ் மாவை இந்த மாதிரி சூடாக இருக்கிற எண்ணெயில் புழிஞ்சு விட்டுருங்க. இது நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இதை 2 பக்கமும் திருப்பி விட்டு தான் வேக வைக்கணும். முறுக்கெல்லாம் எப்படி சத்தம் நிற்கிற வரைக்கும் வேக வைக்கிறோம், அதே மாதிரி தான் இதையும் வேக வைக்கணும். இதை ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், ஏன்னா மிளகா பொடி சேர்த்துருக்கிறதுனால ஒரு மாதிரி தீஞ்சு போகிற வாசம் வரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இதோட சத்தம் நிற்கிற வரைக்கும் இதை கொஞ்சம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும். இதை சுற்றி இந்த மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நின்னதுக்கப்புறவு சேவை நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்படின்னா தான் இது வந்து வெந்திருக்கும், இல்லைன்னா உள்ளே வந்து வெந்திருக்காது. இந்த மாதிரி கொதிக்கிறதெல்லாம் நின்றுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சேவை எடுத்துடலாம். இது நல்லா வெந்திருக்கும்.
காரசேவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. இதை நீங்கள் உடச்சிட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும்.